யாரப்பனம்ம குருசாமி பதில் கூறப்பா சின்ன கண்ணிசாமி யாரப்பனம்ம குருசாமி பதில் கூறப்பா சின்ன கண்ணிசாமி பக்கத்தில் இருந்து சொர்க்கத்தை திறந்து பகவான காட்டுகிற சாமி கத்தியிருந்து சொர்க்கத்தை திறந்து பகவான காட்டுகிற சுவாமி ஞான பண்டாரம் போல் இருக்கும் சாமி குருசாமி சாமி 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 அதை கொண்டாடலாம் வாங்க சாமி கன்னி சாமி 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 மலை அடிக்கிற மலை இருக்கிற பனி அடிக்கிற பனி இருக்கிற மணி அடிக்கிற மனம் இருக்கிற தேசம் எல்லாம் நடத்தவைக்கிற கத்தெடுக்கிற மனம் இருக்கிற வழி நடத்துற மதி இருக்கிற கத்தெடுக்கிற பலம் கொடுக்கிற காடெல்லாம் நடக்க வைக்கிற ஐயப்பா ஐயப்பா சரணமப்பா ஐயப்பா சத்குருநாதா ஐயப்பா என் குருநாதா ஐயப்பா சுவாமியப்பா ஐயப்பா சரணமப்பா ஐயப்பா சத்குருநாதா ஐயப்பா என் குருநாதா ஐயப்பா யாரப்பா நம்ம குருசுவாமி பதில் கூறப்பா சின்ன கண்ணிசாமி யாரப்பா நம்ம குருசுவாமி பதில் கூறப்பா சின்ன கண்ணிசாமி கண்ணிசாமி
I'm
தினம் இந்த ஐயப்ப சேவஸ்தானம் ஈழத்து சபரிமலை சபரீச ஐயப்ப சுவாமி தேவஸ்தானத்தில் மகன ஜோதி பெருவிழா இன்றைய தினம் தைத்திருநாள் இந்த தைப்பொங்கல் தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் இந்த தைப்பொங்கல் திருநாளிலே மகர சங்கராந்தி தமிழ் மாத பிறப்பை மகர சங்கராந்தி என்று சொல்வார்கள் இந்த மகர சங்கராந்தி விழாவிலே இவ்வளவு சுவாமிமார்களும் குடும்பத்தார்களும் இங்கே பலவிதமான பொங்கல்கள் எல்லாம் பொங்கல் வைத்து அர்ச்சனைகள் நாராதனைகள் வழிபாடுகள் செய்து சபரிமலையிலே கலிகண்ட தெய்வமா கலியுக பரதனார் ஐயப்ப சுவாமியினுடைய அருள் வேண்டி சபரிமலை சென்று பெரிய பாதையில் நடந்து ஐயப்பனை தரிசித்து இங்கே அனைவரும் வருகை தந்து இந்த மகர ஜோதி திருவிழாவை சிறப்பித்த வண்ணம் இருக்கின்றார்கள் இப்பொழுது வசந்த மண்டப பூஜை நிறைவு பெற்றிருக்கின்றது தேவார திருமுறைகள் பாடி தொடர்ந்து அங்கே 18 மணிக்கலுக்கு தீபாராதனை இடம்பெறும் அதன் பின்னர் சுவாமி வீதி உள்வீதி வலம் வந்து சுவாமி இறங்கி அங்கே 18 மணிபூஜை இடம்பெறும் எல்லா அடியவர்களுக்கும் இந்த பலவிதமான பொங்கல் பிரசாதங்களும் அன்னதான நிகழ்வு இரவு சக்தி பூஜையை உபயோகாரர்கள் ஒழுங்கு செய்திருக்கின்றார்கள் இந்த அன்பர்கள் இந்த ஆலயத்திலே ஐயப்ப சுவாமியுடைய அன்னதானத்திலே சக்தி பூஜை கொண்டவனே சரணம் ஐயப்பா அதற்கு நாங்கள் இந்த சக்தி பூஜை அன்னதானங்களை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் வெளி மாவட்ட சுவாமிமார்களும் அடியார்களும் சுவாமிமார்களும் அந்த அன்னதானத்திலும் கலந்து கொள்ளலாம் சுவாமி வீதி வலம் வந்து அந்த 18 மணி பூஜை வரைக்கும் சத்து நேரம் பொறுமையாக இருந்து இந்த அன்னதான நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டு இந்த மகர ஜோதி எல்லோருக்கும் நல்லதாக அமைய வேண்டும் இந்த தரிசனம் அனைவருக்கும் கிடைத்திருக்கின்றது மேலே இருக்கின்ற ஐயப்பன் அலங்கார பூஜிதனாக பொன்னாபரண பிரியனே சரணம் ஐயப்பா திருவாபரண பிரியனே சரணம் ஐயப்பா என்பதற்கிணங்க ஆபரணங்கள் எல்லாம் அங்கே ஐயப்ப சுவாமிக்கு அணிவித்து அங்கே அலங்கார காட்சியோடு காட்சி தந்து கொண்டிருக்கின்றார் எல்லோரும் மேலே சென்று தரிசிக்காத அடியார்களும் சுவாமிமார்களும் சென்று ஐயப்பனை ஒரு தடவை வலம் வந்து அவரை வேண்டி இந்த மகர ஜோதி தினத்திலே கேட்கின்ற வரங்களை எல்லாம் எம்பெருமான் அனைவருக்கும் அள்ளி தருவார் என்று நாம் நினைக்கின்றோம் எல்லோரும் வேண்டுதல்கள் உங்களுடைய குறைபாடுகளையும் உங்களுடைய மனதிலே இருக்கின்ற கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் இந்த மகர ஜோதியிலே வேண்டி பிரார்த்தனை செய்து இந்த பொங்கல்கள் பூஜைகள் வழிபாடுகள் மங்கள வாத்திய கலைஞர்கள் ஒளியொலி அமைப்பாளர்கள் மற்றும் அனைத்து தொண்டு ஆற்றிக் கொண்டிருக்கின்ற சுவாமிமார்கள் அனைவருக்கும் இந்த பொங்கல் திருநாளுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்து தொடர்ந்து பூஜைகள் இடம்பெறும் தேவார திருமுறைகள் பாடப்பட்டு அங்கே எம்பெருமான் வீதி வலம் வருகின்ற திருக்காட்சியும் இடம்பெறும் அதைத் தொடர்ந்து அனைவருக்கும் இந்த படிப்பூஜை 18 மணிப்பூஜை நடைபெறும் இருமுடிகள் எல்லாம் இரவுக்கு அந்த இருமுடிகள் அமுக்கப்பட்டு தேங்காய்கள் உடைக்கப்பட்டு நெய் அபிஷேகங்கள் இடம்பெறும் அதனையும் பெற்று பஞ்சமாதா பூசைகளையும் பெற்றுக்கொண்டு வெளி மாவட்ட சுவாமிமார்கள் ஊருக்கு செல்லலாம் என்பதை அறிய தருகின்றோம் அனைவரும் பொறுமையாக இருந்து இந்த நிகழ்வினை நடாத்த வேண்டும் நடாத்தி கொடுக்க வேண்டும் என்று இருகரம் கூப்பி தேவஸ்தான சார்பிலே அனைவரையும் கேட்டுக்கொண்டு எங்களுடைய இந்த தேவஸ்தானம் அனைவருக்கும் இந்த மகர ஜோதி பெருவிழாவின் வாழ்த்துக்களையும் எங்களுடைய குடும்ப சார்பிலே எல்லோருக்கும் நல்ல ஆசிகளையும் கூறுகின்றோம் சுவாமியே சரணமையப்பா பரதநாட்டிய நாட்டியாஞ்சலி சமர்ப்பணம் இடம்பெறும் அந்த சமர்ப்பணத்தை தொடர்ந்து சுவாமி வீதி வலம் வருகின்ற நிகழ்வு இடம்பெறும் இந்த பொங்கல்களுக்கு தண்ணி தெளித்த உடனே அர்ச்சனைகள் எல்லாம் ஓரமாக வைக்கப்பட்டு பொறுமையாக உங்களுடைய அர்ச்சனை தண்ணியை நீங்கள் பிறகு சுவாமி சுத்தினதுக்கு பிறகு எடுத்துக் கொள்ளலாம் எல்லா பொங்கல்களையும் நீங்கள் எடுத்து இங்கே ரெண்டு தண்டங்களிலே 18 மணிக்கும் ஐயப்பனுக்கும் படைத்திருக்கின்றோம் கருப்பண்ண சுவாமிக்கும் படைத்திருக்கின்றோம் அன்பர்கள் கொண்டும் செல்லலாம் அல்லது எல்லாருக்கும் விநியோகம் பண்ணலாம் இங்கே வடை போதகம் பிரசாதங்கள்
உங்கள் அனைத்தையும் சிரமங்கள் மத்தியில் இன்றைக்கு பொங்கல் நல்ல உடுப்பாக கட்டிக்கொண்டு எல்லாரும் போகணும் என்று நினைக்கிற நேரத்தில் வடை சுடணும் மோதகம் சுடணும் இதெல்லாம் செய்து கொண்டு நின்றால் அப்புறம் எங்கே போகிறது இன்றைக்கு ஆட்டை விட்ட போகிறது பொங்கலுக்கு இப்படி நினைக்க வேண்டாம். இன்றைக்கு கோடான கோடி மக்கள் சபரிமலையில் எல்லா பொங்கல் நிகழ்வையும் விட்டுட்டு சொந்த வீட்டில் பூத்து பூசைகளை எல்லாம் விட்டுட்டு தான் எல்லாரும் மலையில் நிற்கிறோம். யாருக்கா நிற்கிறோம்? கூட குடும்பங்கள் எங்களுக்கா? நீங்கள் எல்லாருக்கும் ஒரு சந்தர்ப்பம் என்னென்னா சாமியாலும் நிற்கிறோம், சாமிமார்கள் குடும்பத்தார்களும் நிற்கிறோம். இங்கேயே மகர ஜோதியை பார்த்தாச்சு, சபரிமலைக்கு சென்று வந்த புண்ணியம் உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கும். அம்மா சாமி இந்த உபயத்தை வெளிநாட்டில் இருந்து எடுக்க கேட்டபடி எப்போ சாமி எவ்வளவு என்ன செய்ய வேண்டும் என்று விருப்பத்தோடு வந்து இந்த ஆலயத்திலே சேர்ந்து இன்றைக்கு எத்தனை வருஷம் இந்த உயம் நாலஞ்சு வருஷமாக அம்மா இந்த மகர ஜோதி பூசி எனக்கு கொடுங்க என்று விருப்பப்பட்டு கேட்டு அவர்கள் குடும்பத்தார்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அண்மையிலே அவர்களுடைய மகனும் வெளிநாட்டில் இருந்து வந்து ஐயப்பனை தரிசித்து சென்றிருக்கிறார். நிறைய சாமிமார் நாளை மாலை கலட்டுகின்ற நிகழ்வுகள் இடம்பெறும். எங்களுடைய கருப்பண்ண சுவாமி ஆலயத்திலே 108 சங்காபிஷேகம் செய்வதாக கீதன் சுவாமி அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். அன்னதானம் வழங்குகின்றார் ஒவ்வொரு வருஷமும். எங்களுடைய வீட்டில் இருக்கிற கருப்பண்ண சுவாமிக்கு நாளைக்கு 108 சங்காபிஷேகம் இடம்பெற இருக்கின்றது. நாளை மாலையும் இங்கே அபிஷேகம் எங்களுடைய காளிகோலரி சுவாமி அவர்கள். நாளை காலையிலே இங்கே வெளிநாட்டில் இருந்து லண்டனில் இருந்து வருகை தந்திருக்கின்ற சுவாமி அவர்கள் அபிஷேகத்திற்கு புக் பண்ணியிருக்கின்றார். இப்படி நாளைய தினம் நிறைய பூஜைகள் இடம்பெற இருக்கின்றது. நாளை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நிகழ்வு எப்போ நடக்க போகுது? நாளைக்கு மாலை உங்களுக்கு மாலை கலட்டுகின்ற சந்தோஷமான நிகழ்வு. நாளை மாலை பூஜையோடு எல்லாரும் வந்து கலட்டிக்கொள்ளுங்க. இன்றைக்கு மகர ஜோதியை பார்த்துட்டு பகலட்டவன் கலட்டவனு நிற்கிறார். மகர ஜோதியை பார்த்து இந்த பொங்கல் தரிசனம் செய்து வீட்டில் போய் விளக்கு ஏற்றி வழிபட்டு இருந்த நாங்கள் ஆக்க பொறுத்தது ஆக்க பொறுத்து நாங்கள் கொஞ்சம் மாறினா தான் சாப்பிடலாம். அப்போ நாளைக்கு ஒரு நாள் வரைக்கும் அமைதியாக இருக்கும். தயவு செய்து ஐயப்பனுக்கா இந்த நிறைய சாமிகள் மகர ஜோதியை பார்க்கணும் என்றதுக்காக எத்தனையோ நாள் வந்து தவறு கிடந்து பார்க்கிறார்கள். இந்த வருஷம் அவ்வளவு சிரமப்பட்ட ஐயப்பனை போய் பார்த்துட்டு வந்திருக்கணும் இல்லை உடனே பார்க்கல. 10 hours 15 hours வீடு எல்லாருக்கும் மூச்சுவா என்ன உங்களுக்கு வேலை வீட்டை போக மாட்டேன் கூட தோணினதான் ஐயப்பன் வேண்டாம் சாமி நான் வீட்டை போனா போதும் சுவாமியை 2 நாளாக காணும். அப்ப ஐயப்பன் விட மாட்டேன் அந்த அளவுக்கு நம்பிக்கை. இங்க ஒவ்வொருத்தருக்கும் கொண்டாமல் ஐயப்பன் ஒவ்வொன்று செய்திருக்கின்றார். எல்லாரையும் தனித்தனியா சொல்றேன்னா நேரம் போய் எல்லாத்த வேண்டுதல்களுக்கும் நாங்கள் ஒரு சரண கோஷம் சொல்லணும். தனித்தனியாக கூப்பிடும் ஒரே ஒரு அம்மா மட்டும் நான் இப்போ கூப்பிடுறோம். மற்றதெல்லாம் நான் தனித்தனியாக சொன்னால் இன்னும் நேரம் போய் கொண்டிருக்கோம். வேலைக்கு 9 மணிக்கு நான் நிறைவு செய்ய உண்மையாக இருமுடியா இருக்கும். அதுதான் நாளைக்கு நான் மிச்ச வேலைகளை செய்து கொண்டு போகலாம். ஆகையால் அம்மா சாமி தான் தொடர்ந்து நாட்டியாஞ்சலிக்கான ஆயத்தங்களை செய்ய வேண்டும். தேவார புராணம் படித்தவுடனே எங்களுடைய சாமிமார்கள் இந்த பொங்கல்கள் அர்ச்சனைகளை அந்த சைடில் ஒரு ஓரமாக அடுக்கும் துணி போட்டு வைக்கணும். அம்மாவுடைய தங்கச்சியினுடைய பிள்ளை வாய் பேச முடியாது. இவர்கள் இங்கே வந்து நேர்த்தி கடன் வைத்து அந்த பிள்ளை முதலாவதாக இந்த விரத காலத்தில் என்ன சொன்னது சுவாமியே சரணமையப்பா முதல் வார்த்தை. இப்போ நான் இந்த மண்டல பூசையோடு பிரசாதங்கள் எல்லாம் கொடுத்து அனுப்புங்கம்மா மலைக்கு போகிறவங்கள்ட்ட ஒரு நேர்த்தியை கொடுத்துருங்க ஐயப்பன் எல்லாமே செய்வார். இப்போ அந்த சாமி நல்லா கதைக்குதா அதே மாதிரி இங்கே குழந்தை இல்லை நல்ல தொழில் இல்லை நல்ல வாய்ப்பு இல்லை வெளிநாட்டு வாய்ப்புகள் இல்லை என்று வந்தவைக்கெல்லாம் கிடைச்சி இப்போ நிறைய சாமி என்கிட்ட கொண்டாந்து லண்டன் விசா கிடைச்சிருக்கு கனடா விசா கிடைச்சிருக்குன்னு என்கிட்ட பூசையில் வச்சு வந்து தனிப்பட்ட முறையில் சொல்லியிருக்கோம். ஐயா நாளைக்கு நாலு அன்னைக்கெல்லாம் நாங்கள் மாலை கலட்டணும்னு உடனே பயணம்
அந்த விஷயத்திலே நாங்கள் சந்தோஷப்படுகின்றோம். எங்களையும் ஐயப்பனையும் மறக்காமல் எந்த நாட்டில் இருந்தாலும் ஐயப்பனுடைய பணி முன்பணி செய்து கிடப்பது என்பதற்கு நாங்கள் அந்த பணியை தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு பாதல் ஒற்றி மரமயங்கள் வேதகம் செய்வாய் போற்றி விஞ்ஞகா போற்றி யாம் செய் பாதகம் அனைத்தும் கேட்கும் பராபரா போற்றி போற்றி சிவனுடைய நடனத்தை இங்கே சமர்ப்பணம் செய்து
எம்பெருமானின் ஐயப்ப சுவாமியை மகிழ்வித்து எங்களை எல்லாம் இந்த நிகழ்விலே மகிழ்வித்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு எங்களுடைய தேவஸ்தான சார்பிலே அப்பாசாமி அவர்கள் ஆலய சார்பை அணிவித்து காலாஞ்சலம் வழங்குகின்ற நிகழ்வு இடம்பெறும். எங்களுடைய தொலைக்காட்சியிலே சபரீச ஐயப்பா என்கின்ற ஆல்பம் எங்களுடைய குருமண்டலம் குருசுவாமி அவர்கள் வீரமணிதாசன் ஐயா அவர்களை வைத்து இந்த கோண்டாவில் ஐயப்ப சுவாமிக்காக வெளியிடப்பட்ட சீடி தான் அங்கே ஓடிக்கொண்டிருக்கின்றது. ஈழத்து சீமையிலே எங்களது கோவிலிலே புலியேறி சாமி வந்தாரே, யாரப்பா நம்ம குருசுவாமி, இதெல்லாம் எங்களுக்காக இயற்றப்பட்ட பாடல் அங்கே ஒளிப்பதிவாகி கொண்டிருக்கின்றது. தெரியாத சுவாமிமார்களுக்கெல்லாம் அங்கே பார்த்துக்கொள்ளலாம். நான் எனது மணிகண்ட பிள்ளைகள் எல்லோரும் அதிலே அவரோடு சேர்ந்து இணைந்து அந்த சபரீச ஐயப்பா ஆல்பத்தை இணைத்திருக்கின்றோம். எல்லோரும் யூடியூப்லேயே இருக்கு, கோண்டாவில் சபரீச ஐயப்பன் ஆலயம் சபரீச ஐயப்பா பிசிடி வீடியோவாகவும் பார்க்கலாம், ஆடியோவாகவும் கேட்கலாம். இந்த ஆல்பத்தை டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். எங்களுக்குரிய அந்த வாட்ஸ்அப்னுடைய குறியீடுகள் அங்கே போடப்பட்டிருக்கின்றது, அதனை ஸ்கேன் பண்ணினால் எங்களுடைய ஆலயத்திலே நடக்கின்ற நிகழ்வுகளை பார்த்து கொள்ளலாம். ஈழத்து சபரிமலை ஐயப்ப சுவாமி தேவஸ்தானம் என்று யூடியூப் இருக்கின்றது, ஃபேஸ்புக் இருக்கின்றது, அதிலே நீங்கள் யாரும் எதுவும் போட முடியாது. நாங்கள் போடுகின்ற பூஜை மட்டும்தான். இதில் சில இடத்துல பார்த்தால் சகல விஷயங்களையும் போடுவார்கள். நாங்கள் இந்த கோவிலோடு பூஜைகளோடு சம்பந்தமான விஷயங்களை மட்டும் அதிலே போட்டுக்கொள்வோம். நாளைக்கு என்ன பூசை, நாளைக்கு என்ன நடக்கப் போகின்றது, இந்த மகர ஜோதி எப்போ என்றது நேற்றைய தினம்னு சொல்லியிருந்தேன். நேற்றைய தினம் கன்னடங்களில் மகர ஜோதி முடிஞ்சு, இப்போ சபரிமலையில் என்ன நடக்குதோ அதுதான் இங்கே இருந்தேன். அதுக்காக தான் இந்த நேரடி ஒளிபரப்பை செய்து கொண்டிருக்கின்றார்கள். சபரிமலையில் பட்டி வந்து ஏறும்போது எங்களை பட்டியும் ஏறினது பார்த்தீங்களா? அங்கே ஐயப்ப சுவாமிக்கு நகை சாத்தி கொண்டிருக்கின்ற பொழுது நாங்களும் சாத்தி கொண்டிருந்தோம். அங்கே தீபம் காட்டி திறக்கின்ற பொழுது நாங்களும் இந்த ஜோதி தரிசனம். இதுக்காகத்தான் இவ்வளவு நேரமும் ஆவலாக இருந்து இப்பொழுது பொன்னாடை போட்டு உணவுவாங்க கௌரவித்து இப்படி ஒரு கலைஞர்கள் முன்வர வேண்டும். வந்து நான் வீணை வாசிப்பேன், வயலின் வாசிப்பேன், மிருதங்கம் வாசிப்பேன். நாங்கள் இன்னும் இந்த கலை பணியை சிறக்க வேண்டும். அவர்கள் குடும்பத்தார்கள் எங்களோடு பல வருஷ காலம் ஈடுபாடானவர்கள். இந்த ஆலயத்திலே நெடுக வந்து கலந்து கொண்டு பூஜைகள் வழிபாடுகளிலே சிறப்பிப்பார்கள். அவர்களுக்கு எங்களுடைய அனைத்து சுவாமிமார்கள் சார்பிலும் ஒரு சரணகோஷம் தொடர்ந்து சுவாமி ஆ
Thank you.
Thank you.
Yeah.